கண்மணி அன்போட காதலன். நான் எழுதும் கடிதம் லெட்டர் கடிதாசி இல்லை, கடிதமே இருக்கட்டும், படி. கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? இப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்கே பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியமே. உன்னை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எழுதி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை கையெழுது தனக்கில் வாத்தி முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எழுதி பார்க்கையில் வார்த்தை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன், நான் எழுத பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு எனக்குண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரில, என்ன மாயமோ தெரில, எனக்குன்னு ஆறுதில்லை. இதையும் எழுதிக்க. நடு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இதுபாரு, எனக்கு என்ன காயனாலும் உடம்பு தாங்கிடும். உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி. இது காதல். ஏன் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்கே எங்கே அழுக வருது. ஆனால் நான் அழுது ஏன் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும்போது வர அழுக கூட நின்று. மனிதர் உணர்வு கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமான அபிராமியே. தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே, அபிராமி லாலியே லாலி லாலியே. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? உனக்கு புரியுமா?
La 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 la